வணக்கம் நண்பர்களே, தமிழ் மாரல் ஸ்டோரியை கேட்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகான மங்களாப்பூருங்கிற கிராமத்தில் கீர்த்தியும் பாலுவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அனாதை. கிடைச்ச வேலைக்கு போய் சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க. அன்னைக்கு காலையில் பாலுவுக்கு ரொம்ப பசி. அக்கா பசிக்குது அப்படின்னு சொன்னப்போ கீர்த்தி சொன்னால், கையில் காசும் இல்லைடா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா. அதுக்கப்புறமா ஒரு ஐடியா கிடைச்சது, தம்பி வா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே பழங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம், வா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அவங்க வீட்டில இருந்து கிளம்பி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனாங்க. காட்டுக்குள்ள போற வழியில ஏதாவது இருக்கா சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியும் பாலுவும் தொலாவிட்டே போனாங்க. கொஞ்ச தூரம் போய் பாலுவுக்கு நடக்கவே முடியல. அக்கா என்னால் நடக்கவே முடியல, என்ன இது, இன்னைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேற பசி உயிர் போகுதுக்கா அப்படின்னு பாலு கீர்த்தி கிட்ட சொன்னான். கீர்த்தி அதுக்கு, மனசு விடாதடா தம்பி, ஏதாவது கிடைக்கும், அக்கா உனக்கு ஏதாவது பறிச்சு தரேன், சரியா கொஞ்ச தூரம் உள்ள நட அப்படின்னு சொல்லி கீர்த்தி பாலுவை சமாதானப்படுத்தி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்தில் ஒரு குரல் ரெண்டு பேர்த்துக்கும் கேட்டுச்சு. என்னென்னு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்தப்ப அங்கே ஒரு மாய மாம்பழ மரம் இருந்தது. அதில் ரெண்டு மாங்காய் இருந்தது. ஒரு மாங்காய் அழகாக சில்வர் கலரில் இருந்தது, இன்னொன்று கோல்டன் கலரில் இருந்தது. ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தது. மாய மாமரம் அதோட மேஜிக் எல்லாத்தையும் தன்னோட குழந்தைகளான சில்வர் கலர் மாம்பழத்துக்கும் கோல்டன் கலர் மாம்பழத்துக்கும் கொடுத்துருச்சு. தன்னோட சக்திகளை எல்லாம் அம்மா தன்னோட குழந்தைகளான ரெண்டு மாம்பழத்துக்கும் கொடுத்ததுனால அம்மா அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் குழந்தைக நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அம்மா மாங்காய் இப்படி சண்டை போடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. இதை நோட் பண்ண கீர்த்தியும் பாலுவும், இங்கே பாருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், இந்த மாங்காய்களுக்கு ஒரு சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு பாரு, சரி வாக்கா அந்த மாங்காய் மரத்துக்கிட்டையாவது போய் ஒரு ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லி பாலு சொல்ல, சரிடா தம்பி, இதை விட்டால் நம்மளுக்கும் வேற வழி இல்லை, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போய் மாமர மரத்துக்கிட்ட முன்னால் போய் நின்னாங்க. அப்போது அந்த மாய மரம், அடடி சின்ன குழந்தைகளா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு கீர்த்தியும் பாலுவும், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஏழை குழந்தைகள், எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால் எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு டெய்லியும் சாப்பிட்றதுக்கும் நல்ல உடைகள் உடுத்துறதுக்கும் நிறைய காசு பணம் தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு வியாபாரமும் கிடையாது, அதுக்கான ஏற்பாடை நீங்கள் செஞ்சு தருவீங்களா, ஆனால் இப்போ எங்களுக்கு ரொம்பவும் பசிக்குது அப்படின்னு சொல்லி பாலு கேட்க அந்த மாமரம் நிறையா மாம்பழத்தை கொடுத்தது. அப்போ கொடுத்துட்டு ரெண்டு மாம்பழமும் சொல்லிச்சு, இங்கே பாருங்கள், எதுவுமே இலவசமாக கிடைச்சா அது நம்ம வாழ்க்கையில் தக்காது, ஆனால் இதை வச்சு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணினீங்கன்னா அது உங்களை உழைப்புக்கேற்ற ஊதியமாகும், சரியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி தன்னோட மேஜிக்கால் இன்னொரு கூட மாம்பழத்தை கூட வெள்ள மாம்பழம் கொடுத்துச்சு. இது எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுங்கன்னு ஐடியாவும் கொடுத்தது. அதே மாதிரி கீர்த்தியும் பாலுவும் தலையில் மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு மாம்பழம் மாம்பழம்னு விற்றாங்க. அதில் நிறைய காசு கிடச்சிது. காலங்கள் இப்படியே போச்சு. அதுக்கப்புறமா கீர்த்தியும் பாலுவும் சம்பாரித்த காசில் ஒரு பெரிய வீடு கூட கட்டி நல்லா வசதியாகவே வாழ்ந்து வந்துட்டாங்க. டெய்லியுமே இவங்களுக்கு அந்த மாய மாமரம் நிறைய மாங்காவை கொடுத்தது. அதை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி நிறைய காசும் சம்பாரிச்சாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பாலு தூங்கி எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தப்போ ஒரு ஐடியா கிடைச்சது. அப்போ அது ஒரு மோசமான ஐடியா. என்னன்னு கேட்டுக்கிட்டு இப்படி சொன்னா, அக்கா டெய்லி இப்படியே நம்ம எப்படிக்கா டெய்லியும் மாம்பழத்தை போய் எடுத்துட்டு வந்துட்டே இருக்க முடியுமா, ஒரே நாளில் அதை வெட்டி அதில் இருக்கிற மாம்பழத்தை பூரா எடுத்துட்டா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாள்லயே நிறைய காசு கிடைச்சிரும் இல்லக்கா அப்படின்னு பாலு கீர்த்தி கிட்ட சொல்ல, கீர்த்தி திட்டுனா, நீ என்ன முட்டாளா, நம்மளுக்கு மாமரத்துலேருந்து எப்படி நிறைய மாங்காய் கிடைக்கும், அது மேஜிக் மரம், அது தந்தாதான் நம்மளால வாங்கிக்க முடியும், பேசாமல் சும்மா இரு அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, அதுக்கு பாலு இருந்துட்டு, அக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா அது மேஜிக் மரம் தானே, அதுக்குள்ளே நிறைய மாம்பழம் இருக்கும், அதை போய் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாக்கா, சொன்னால் கேளு அப்படின்னு கீர்த்தியும் மைண்ட் வாஷ் பண்ணிட்டா பாலு. சரி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டாளும் சேர்ந்து காட்டுக்குள்ளே கோடாரி எடுத்துகிட்டு போனாங்க. போய் பாலு தன்னோட கோடாரியால் கோல்டன் கலர் மாம்பழத்தை வெட்டினான்.
அதுக்கு எல்லாருமே அழுதாங்க. அந்த மாங்கா மரம், ஏய் நீ என்னோட குழந்தையவே அழிக்க நினைக்கிறியா? நான் உனக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சது என்னோட தப்பு தான். இங்க பாரு, இனிமேல் உனக்கு இங்கிருந்து மாங்காய் எடுக்கிறதுக்கான உரிமையை நீ இழந்துட்ட. நான் உனக்கு மாங்காயே கொடுக்க மாட்டேன், இங்கிருந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லிச்சு மாங்கா மரம். அதுக்கு கீர்த்தி சொன்னா, நான் அப்பவே சொன்னேன்ல பாலு, நீ சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற, போ இதுவும் போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, கையில் ஒன்றுமே இல்லாதப்ப பாலுவுக்கு மூளை நல்லா வேலை செஞ்சது. ஆனால் கையில் காசு இருக்கும்போது மூளை தப்பாக யோசிச்சிருச்சு இல்லையா? முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசங்கிறது இந்த பாலு கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் போல் பேராசை பெரும் நஷ்டம் இல்லைங்க, பெரும் அழிவை தருங்கிறது இந்த கதையிலேருந்து தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தியாவது வேணுங்க. கீர்த்தி சொன்னப்போ பாலு கண்டிப்பாக அதை யோசிச்சாவது பார்த்துருக்கலாம். சுய புத்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் இல்லாமல் அழிவை சந்திச்சுக்கிட்டான் பாலு. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.